ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா அதலக்காய் வறுவல். இந்த அதலக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மதுரைக்கு போயிருந்தாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது சும்மா இப்போ நான் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு தக்காளி, கொஞ்சமாக சாம்பார் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நான் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தேவைன்னா நீங்கள் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஆனால் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை, தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொடியவும் கடுவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி வதங்கும் போதே நான் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது கூட நம்ம அந்த அதலக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த அதலக்காய் பார்த்திங்கன்னா நம்ம சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க இது கடத்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்ம குட்டி பாவக்காய் மாதிரியே இருக்கும். பாவக்காயில் உள்ள சிறு கசப்பு இதுலேயும் இருக்கும். இது ஒரு பாவக்காய் வெரைட்டிஸோட சேர்ந்த ஒரு காய் தான். இது நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். வேகவும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாம் வத்திருச்சு. நம்மளோட இந்த அதலக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட அதலக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.